உலக பிரசித்தி பெற்ற வேளாங்கண்ணி மாதா பேராலய ஆண்டு திருவிழா இன்று மாலை கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. இதனை காணுவதற்காக இந்தியா முழுமையிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்தவர்களும், கோவா உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த கொங்குனி மக்களும் இந்த பகுதிக்கு வந்திருக்கிறார்கள். இந்த பகுதியில் பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்காக நாகை மாவட்ட நிர்வாகம் 3 முக்கிய ஏற்பாடுகள் செய்திருக்கிறது. சுத்தம், சுகாதாரம், பாதுகாப்பு என்கிற அம்சத்தை வலியுறுத்தி இந்த திருவிழாவை முன்னெடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக வரக்கூடிய பக்தர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையுமே மாவட்ட நிர்வாகம் செய்து வழங்கிவிட்டிருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய குப்பைகள் மற்றும் கழிவுகளை உடனடியாக அப்புறப்படுத்துவதற்கான அனைத்து நடவடிக்கைகளுமே மாவட்ட நிர்வாகம் செய்து வருகிறது. குறிப்பாக நாகப்பட்டினம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜவஹர் தலைமையில் 2000-க்கும் மேற்பட்ட போலீசார் இப்பொழுது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கின்றனர். 1800 காவல்துறையினர், 200-க்கும் மேற்பட்ட ஊர்காவல் படையினர் இந்த பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் 700-க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்கள் கொண்டு கண்காணிப்பு பணிகளும் ஈடுபட்டு வருகின்றனர். இங்கு இருக்கக்கூடிய வரக்கூடிய பக்தர்களுக்கும் அனைத்து பாதுகாப்புகளையும் பேராலய நிர்வாகம் செய்து வருகிறது. குடிநீரை பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு இடங்களையும் குளோரினேஷன் செய்யப்பட்டு அந்த குடிநீர் வழங்கப்படுகிறது. மேலும் அனைத்து உணவுகளிலும் உணவு தர கட்டுப்பாட்டு அலுவலர்கள் தொடர்ந்து ஆய்வில் மேற்கொண்டு வருகின்றனர். இங்கு வரக்கூடிய பக்தர்கள் தங்களது வைக்கக்கூடிய கோரிக்கைகள் மற்றும் அதற்கான காணிக்கைகளை பெறுவதற்கான பேராலய நிர்வாகம் தனி வசதியை ஏற்படுத்தியிருக்கிறது. கூட்ட நெரிசலை தவிர்ப்பதற்காக இந்த பகுதியில் அதிக அளவிலான மக்கள் கூடுவதை தவிர்ப்பதற்காகவும் அங்காங்கே பாதுகாப்புக்கு போலீசார் நிறுத்தப்பட்டு அந்த மக்களை வெளியே அனுப்புவதற்கான வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. வேளாங்கண்ணிக்கு வரக்கூடிய பயணிகள் வருகைக்கும் அவர்கள் சென்று சேருவதற்கும் போக்குவரத்து துறையில் பல்வேறு ஊர்களிலிருந்தும் பேருந்துகள், 700-க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்பட்டிருக்கிறது. கே வி பார்த்திபன், நியூஸ் 7 தமிழ், நாகப்பட்டினம்.